हेलो फ्रेंड्स, वेलकम टू राधि टेलरिंग। इनकी नम्बर नेयर कटिंग ब्लौस एप्डी कट पड़ला अभी पी नम पाकपो वीडियो कुछ लांगा दा इरुके बट आना विषय अम्म यूस्फुल नंबर स्किपन पांग फर्स्ट नम्बर क्लाते वो नीलवा मड़चल करपी पातको फोलिंग सैड नम पकम आपोसिट साइड ओपन भागमारी पातको सुरुकंगल इल्लामा क्लाथ वंदु नीटा मडिच्चु पोट्टुकोंगे। अदुक्कु मुन्नाडी नम्म अलवुगल एप्पडी एडुक्कणुम अप्पडिंगरत पत्तियुम इदुल पात्तुरुवोम। शोल்டர்ல இருந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க। शोल்டர்ல இருந்து பேக் ஹைட் வந்து நம்ம எடுக்கறோம். இந்த ப்ளவுஸ்க்கு பேக் ஹைட் அப்படிங்கிறது 12 இன்ச் கிடைக்குது। நீங்கள் மேல் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கோங்க। கீழ அரை இன்ச் 1/2 இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம் நம்ம, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க। அடுத்து செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே கொக்கி பக்கம் வி பக்கம் எடுக்கக்கூடாது, கொக்கி சைடு தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் அளவுகள் எடுக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எடுத்துக்கோங்க। ஸ்லீவ் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், அந்த அளவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க। அடுத்து நெக் ரவுண்டு பார்க்கலாம், சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க। இந்த ஷோல்டருக்கும் அந்த ஷோல்டருக்கும் டேப் வச்சு அளந்துக்கோங்க। நம்மளுக்கு 6 இன்ச் கிடைக்குது, 1 இன்ச் தையலுக்காக விட்டுறலாம், 5 இன்ச்சு 5 ரெண்டாக டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 2.5 இன்ச் கிடைக்குது। இந்த ப்ளவுஸினுடைய நெக் ரவுண்ட் அப்படிங்கிறது 2.5 இன்ச் கிடைக்குது। ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கலாம், 2.5 கிடைக்குது உங்களுக்கு தையலுக்காக, 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 இன்ச் சேர்த்துக்கிறேன், 2.5 ப்ளஸ் 3/4 3 இன்ச் ஷோல்டருடைய அளவு நோட் பண்ணிக்கோங்க। நெக்ஸ்ட்டு ஆர்ம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கங்கள் இல்லாமல் நேராக வச்சுக்கோங்க, ஷோல்டர்லேருந்து கீழே பார்க்கணும், 5.5 இன்ச் கிடைக்குது எனக்கு, 5.5 இன்ச் வந்து ஆம் லென்த்தினுடைய அளவு। அடுத்து ஆம் ரவுண்டு பார்க்கலாம், ஆம் ரவுண்டு வந்து அதே ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுக்கோங்க, இன்ச் பை இன்ச்சாக லைட்டாக நகர்த்திக்கிட்டே வாங்க, அப்போ தான் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். ஷோல்டர்லேருந்து வச்சுட்டே வந்தீங்கன்னா எனக்கு 8 இன்ச் கிடைக்குது சரியாக, ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் நோட் பண்ணிக்குவாங்க। அடுத்து நம்ம பேக் நெக் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க, ஷோல்டர்லேருந்து டேப்பை வந்து கீழே வச்சுக்கோங்க, பேக் நெக்குக்கு நேராக நம்ம வந்து நோட் பண்ணலாம், வேணால் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க। எனக்கு வந்து 7 இன்ச் கிடைக்குது, இதுக்கு வந்து நம்ம தையலுக்காக விட தேவையில்லை, சரியாக 7 இன்ச் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பேக் பார்ட்டில் இப்போ அளவுகளாக குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக குறிச்சிக்கோங்க, ரெண்டு இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஸ்ட் ரவுண்டுடைய தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்டுனுடைய அளவு 8.5 இன்ச், அந்த 8.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவுகளை கொஞ்சம் தூரம் தள்ளியும் 1/2 இன்ச் தையலுக்காகவும் ப்ளஸ் 8.5 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 4 பக்கம் வந்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக லைன் போடுறதுக்கு, லைன் மாறாமல் நேராக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தையலுக்காக குறித்த அளவுகளை ஃபஸ்ட் வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்டு 8.5 இன்ச் குறித்தோம் இல்லைங்களா, அந்த லைனை ஃபுல்லாகவே வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சிங் லைனுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கிராஸ்கட் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டபுள்
கிளாத் இருந்து இருக்குது, நம்ம ரெட்டையாக போட்டிருக்கோம். இப்போ சிங்கிள் கிளாத்தை மட்டும் மடித்த வாக்கில் வெளியில் எடுங்க. ஏன்னா நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸ் போடுறோம், அதனால் சிங்கிள் கிளாத்தை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க மடித்த வாக்கில். இந்த மீதம் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதில் பேக் பார்ட்டும் இதில் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம குறித்து வச்ச அளவுகளை இப்போ இதில் குறிச்சிக்கலாம். பேக் ஹைட் அப்படிங்கிறது எனக்கு சரியான அளவு 12 வந்தது. தையலுக்காக 1/2 இன்ச் மேலே சேர்த்துக்கோங்க, கீழே வந்து 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கிறோம். சரியான அளவு 12, டோட்டலாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து சரியான அளவு 2.5, 3/4 இன்ச் தையலுக்காக நான் சேர்த்துக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் பார்த்தா 5.5 இன்ச் கிடைக்கிது, 5.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிதோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு 2 டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச் இந்த ப்ளவுஸ்க்கு, 5.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். 2 டாட் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஆங்கோல் ரவுண்டு வரைகிறதுக்காக நம்ம கார்னரில் இருந்து 1 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆங்கோல் ஸ்கேல் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம். அந்த 3 டாட்டும் 2 லைனும் அந்த டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டு விடுங்க. 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு நம்ம ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வச்சுட்டு வாங்க. ஆர்ம் ரவுண்டு மட்டும் ரொம்ப பொறுமையாக தான் நோட் பண்ணணும். எனக்கு வந்து 8 இன்ச் கிடைக்கிது. ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸ்க்கு 8 இன்ச் எனக்கு கிடைக்கிது. பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தா 7 இன்ச் தேவை எனக்கு, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்டுடைய அளவு வந்து 2.5 வச்சோம், அதே 2.5 வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூ நெக் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து குறிக்க வேண்டிய அளவுகள் அனைத்தும் குறிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பேக் பார்ட் ரெடி. அடுத்து நம்ம கிளாத்தை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். பேக் சைட் கட் பண்ணோம், அதை வந்து கிளாத்தை வந்து திருப்பி போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண பேக் பார்ட்டை எடுத்து நம்ம கிளாத் மேலே அப்படியே வச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. பேக் பார்ட் எடுத்து நேராக வச்சாச்சு. கார்னர் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சைடும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ரவுண்டு குறிக்கிறதுக்காக இந்த மார்க் பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்டாகவே லைன் போட்டுக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சது, எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டோட அளவுகள் வந்து இப்போ குறிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு குறிக்கிறதுக்கு இந்த லைன் வந்து யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. 2 லைனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும். யூ நெக்கு, அதனால் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் எப்படி வந்து ஃப்ரண்ட் நெக்கில் அளவெடுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஷோல்டர்லேருந்து
கீழே வைங்க. இது வந்து நீங்கள் பட்டன் சைடு தான் வைக்கணும். 6 இன்ச் எனக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு கிடைக்குது. ஓப்பன் லென்த் அப்படின்னு பார்த்தா கார்னர்லேருந்து வைங்க. எனக்கு வந்து சரியான அளவு 4 இன்ச்சும் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு லென்த் அப்படின்னு பார்த்தா ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. எனக்கு 11 இன்ச் கிடைக்குது. மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் வந்து 12 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். சைடு லென்த் அப்படின்னு பார்த்தா எனக்கு 5.5 இன்ச் கிடைக்குது. 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச் நம்ம ஃபஸ்ட்டே குறிச்சிட்டோம். இந்த எஜ்ஜிலேருந்து நம்ம ஓப்பன் லென்த்து குறிக்கிறோம். சரியான அளவு 4 தையலுக்காக 1 இன்ச் 5 இன்ச் குறிச்சிட்டோம். ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டோட்டலாக தையலுடன் சேர்த்து. சைடு லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு. 12 இன்ச் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த 2 டாட்டை மட்டும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. முன் கிராஸ் அப்படிங்கிறது 2.5 இன்ச் கிடைக்குது எனக்கு. பட்டன்லேருந்து அந்த டாட் வரைக்கும் உள்ள கிராஸ் 2.5 இன்ச் கிடைக்குது. தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து 3 இன்ச் அப்படிங்கிறது குறிச்சிக்கிறேன். ஓப்பன் லென்த்துலேருந்து 12 இன்ச் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் 3 இன்ச் நான் வந்து கிராஸாக குறிச்சிக்கிறேன். அடுத்து டாட்டினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா டாட்டை கையில் எடுத்துக்கோங்க, உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. அந்த டாட் வந்து மடங்கி இருக்கும், அது ஸ்ட்ரைட் பண்ணி அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 1 இன்ச் கிடைக்குது. மடங்கி இருக்கிறனால 1+1 மொத்தம் 2 இன்ச். 2 இன்ச் வந்து டாட்டினுடைய அளவு. நம்ம குறித்த அந்த 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் குறிச்சிக்கிறோம். 2 இன்ச்சை 2 டிவைட் பண்ணி 1+1 அந்த மாதிரி நம்ம குறிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வச்சு இந்த அளவுகளை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ஓப்பன் லென்த்தோட டாட்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடு லென்த்து குறிச்சோம் இல்லைங்களா, அதுக்கும் செகண்டு டாட்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது ரஃபாக சும்மா 1/2 இன்ச். அளவுகள் மாறாமல் இருக்க கீழே 1/2 இன்ச் போட்டிருக்கேன். இந்த அளவுகள் உள் பக்கமாக போயிடும், நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வராது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் லைட்டாக எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் வராமல் இருக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் பீஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணுங்கள். நம்ம டெப்த்து கொடுத்த லைனில் கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டாட் இருக்கிற இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளாத்தை 2 டாட்டுக்கும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம், அதுக்குமே நீங்கள் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டில் நோட் பண்ணாமல் விட்டாச்சு, அதையும் எடுத்து இப்போ நம்ம நோட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டில் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. மடித்து திருப்புறதுக்காக விட்ட இடத்துலையும் நீங்கள் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ராங் சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஓப்பன் பாகம் என்ன பார்த்தோம், ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டிங்கும் நான் வந்து எப்போவுமே வச்சு ஸ்லீவ் கட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவினுடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்லீவுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 6.5 இன்ச்சு. தையலுக்காக மேல் 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் வந்து மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன்.
ஸ்லீவனுடைய ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 5¼ வருது, நோட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக, ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்கேன். சரியான அளவு 6½ இன்ச் தையலுக்காக. அதே போல் கீழேயும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். மேலேருந்து 3½ இன்ச் குறிச்சிக்கோங்க. இந்த 6½ குறித்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து ஸ்லீவுடைய சென்டர் பார்த்து நம்ம 3½ இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். இந்த டாட்டுக்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டாட்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவினுடைய ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம 3½ இன்ச் நோட் பண்ணிக்கலாங்களா, அந்த இடத்துக்கு வந்து 8 இன்ச் கிராஸாக நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆம் ரவுண்டினுடைய அளவு. ஸ்லீவ் ரவுண்டு 5¼ நோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1½ இன்ச் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1½ இன்ச் எக்ஸஸாக விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் வந்து நோட் பண்ணிக்கலாம். அந்த 8 இன்ச்லேருந்து 2½ இன்ச் வரைக்கும் நம்ம ஒரு லைன், ப்ளஸ் தையலுக்காக 1½ இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கிலேருந்து தையலுக்காக விட்ட 1½ இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு 9 இன்ச் கிடைக்குது. அதில் 9/2 போட்டால் நம்மளுக்கு 4½ இன்ச் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போங்க. நெக்ஸ்ட்டு சி மாதிரி ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் டாட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இதை வந்து மேலேயும் அதே மாதிரி சி மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இங்கனையுமே ஸ்ட்ரைட்டாக வரணும். கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. சென்ட்ரலையுமே ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 லேயரில் 2 லேயர் மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆம்கோல் டெப்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 2 லேயர் மட்டும் எடுத்து லைட்டாக 1¼ இன்ச் வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. கை சுருக்கம் வராமல் இருக்க. குறிச்ச லைனில் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பட்டி வந்து கொக்கி சைடு எடுக்கக்கூடாது, வி பக்கம்தான் நம்ம வந்து எடுக்கணும். பட்டியினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3 இன்ச் கிடைக்குது. தையலுக்காக 1½ இன்ச் சேர்த்து 3½ இன்ச் நோட் பண்ணிக்கலாம். நீளம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 8½ இன்ச் பக்கம் இருக்குது. 9 இன்ச்சாக நம்ம வந்து எக்ஸஸாகவே எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதிலேருந்து 3½ இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கோடு போட்டுக்கலாம். நீளம் வந்து 9 இன்ச் நம்ம நோட் பண்ணோம். அந்த 9 இன்ச்சையும் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரு பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே சேம் அளவு வச்சு இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தில் ஷேப் கரெக்டாக வர்ற இடத்துல போட்டுக்கோங்க. அதே சேம் அளவு அப்படியே வச்சு ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாறாமல் இருக்கும். இல்லை உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறிடும். மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கணும். ஸ்கேல் வச்சு போட்டிங்க, லைன் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா முன்ன பின்ன சிரமமாக தெரியும். 1½ இன்ச் வந்து ஸ்கேலோட அளவு, அது வந்து சரியானதாக இருக்கும். கிராஸ் பீஸை அப்படி கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. 6 பீஸ் இருந்தால் போதுமானது. ரொம்ப சின்ன பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 8 பீஸ் எடுத்துக்கலாம். நான் 6 பீஸ் இருக்குது, டபுளாக இருக்குது, அதனால் வந்து 6 பீஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு, பட்டி ரெடி ஆயிடுச்சு.
ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.